हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू बाशा समयल। இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஜிங்கர் பர்கர் மெக்டி ஸ்டைல்ல எப்படி செய்யறதா பார்க்க போறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யறதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து நம்ம தேவையான பொருட்கள் பார்த்தலாம். நம்ம சிக்கன் மேரினேட் பண்றதுக்கு பொருட்கள், இது வந்து நம்ம சிக்கன் எடுத்துருக்கோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், சோயா சாஸ், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், வினிகர், இதான் நமக்கு தேவையான பொருட்கள். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கன் பார்த்தீங்கன்னா போன்லெஸ் சிக்கனாக எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதை இப்படி நீங்கள் வந்து லைட்டாக வந்து ஒரு சப்பாத்தி கட்டை வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம தின்ன ஆக்குறதுக்காக தான் நம்ம இப்படி பண்ணுறோம். இதே மாதிரியே உங்ககிட்ட இருக்க எல்லா சிக்கனையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மேரினேட் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் சோயா சாஸ் உள்ள சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு அது கூடவே வினிகர் சேர்த்துக்கோங்க. அப்புறமா அதில் மிளகாய்த்தூளும் மிளகுத்தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அப்புறமா அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு சேர்த்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மேரினேட் பண்ணி நம்ம வந்து 20 நிமிஷத்துக்கு ஊற வைக்க போகிறோம். ஓகே, இப்போ இதை வந்து 20 நிமிஷத்துக்கு நம்ம வச்சிடலாம். ஓகே, இப்போ பாருங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ 20 நிமிஷம் கழிச்சு நம்ம இதை எப்படி கோட்டிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம வந்து மைதா மாவு எடுத்திருக்கோம், பிரெட் கிரம்ஸ், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், பால், சோளமாவு, ஒரு முட்டை, இதான் நமக்கு தேவையான பொருட்கள். முதல்ல நம்ம ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க மைதா மாவை சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு அது கூடவே சோளமாவையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம மிளகுத்தூளையும் மிளகாய்த்தூளையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அது கூடவே நம்ம பிரெட் கிரம்ஸும் சேர்த்துக்க போறோம். பிரெட் கிரம்ஸ் சேர்த்ததோட இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நம்மளோட கோட்டிங்கோட மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம முட்டை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட பாலையும் சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதையும் தனியாக இப்போ நம்மளோட சிக்கன் நம்ம மெரினேட் பண்ணி வச்சுருந்ததை எடுத்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க மாவில் வந்து இதை நல்லா துவைச்சி எடுத்துக்கலாம். நல்லா துவைச்சி எடுத்துட்டு அதை இப்போ வந்து திருப்பி நம்ம முட்டையில் போட்டு துவைச்சிக்க போகிறோம். இது பண்ணி இன்னொரு கோட்டிங் வந்து நம்ம மாவில் வந்து கோட் பண்ணிக்க போகிறோம். இதே மாதிரியே உங்ககிட்ட இருக்க எல்லா சிக்கனையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து சிக்கன் எல்லாத்தையும் பொரிச்சு எடுக்க போகிறோம். நல்லா எண்ணெயில் போட்டு இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். ஓகே, ரெண்டு பக்கமும் நல்லா நம்மளோட சிக்கன் வெந்து வரணும், அந்த அளவுக்கு நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பாருங்க நம்மளோட சிக்கன் வந்து நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சு வந்துருச்சு. நம்ம எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம பர்கர் பன் வந்து நம்ம வந்து ரெடிமேட் வாங்கியிருக்கோம், அதை வந்து டோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் பட்டர் சேர்த்துட்டு பட்டர் நல்லா உருகுனதுக்கப்புறம் நம்ம பன்ஸை சேர்த்து அதை வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து இதுக்கு சாஸ் செய்ய போகிறோம். இந்த சாஸ் எப்படி செய்ய போகிறோம்னா, நம்ம மயோனிஸ் எடுத்துக்க போகிறோம். மயோனிஸ் கூடவே தேவையான அளவு சில்லி சாஸும் ஊற்றிக்கோங்க. சில்லி சாஸ் சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
மிக்ஸ் பண்ணதோட நம்ம பன்ஸை வந்து ஓப்பன் பண்ணி அதில் வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க சாஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறோம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் இருக்கு இல்லையா, அதை வந்து வச்சுக்க போகிறோம். இது கூட வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து லெட்யூஸ் இல்லாட்டி வந்து டொமேட்டோ சீஸ் அப்படி என்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கலாம். இது வந்து உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அதே மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான் நம்மளோட ரொம்பவே டேஸ்டியான பர்கர் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ மறக்காமல் இதை பார்த்துட்டு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.